திருப்பூர் பகுதி என்பது பின்னலாடை தொழிலுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய முக்கிய நகரங்களுள் திருப்பூரினுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியதாக இருக்கிறது. ஆனால் இத்தகைய பெருமை கொண்ட திருப்பூர் இன்று தண்ணீர் தாகத்தால் தவிக்கிறது. அது பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். முன்னதாக ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தாகத்தால் நாவரண்டு தண்ணீருக்காக தவம் இருக்கின்றனர் திருப்பூர் மாவட்ட மக்கள். தாகம் தீர்க்க வேண்டிய அரசோ அலட்சியமாக இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகா திருமுகன் பூண்டி நகராட்சி என ஒட்டுமொத்த திருப்பூர் நகரமே தற்பொழுது தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கிறது. தண்ணீர் தட்டுப்பாடு தொடர்பாக பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு முறையிட்டுள்ளனர் மக்கள். ஆனால் அதிகாரிகள் கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை. திருப்பூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த திமுகவினர் தற்பொழுது அந்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு வாய் மூடி நிற்கின்றனர். குறிப்பாக திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவர் குமார் அனைத்து வார்டுகளிலும் முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய முழு வீச்சில் ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்திருந்தார். தற்பொழுது நகர்மன்ற தலைவர் குமார் எங்கு உள்ளார் என தெரியவில்லை என புலம்புகின்றனர் அந்த பகுதி மக்கள். அத்துடன் தெருவிளக்கு பிரச்சினை, சாக்கடை தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகளையும் சரியாக முடித்து திருப்பூர் பகுதியை அழகிய நகரமாக உருவாக்குவேன் என வாக்குறுதி அளித்தார் குமார். ஆனால் தற்பொழுது திருப்பூர் பகுதியில் எங்கு நோக்கினாலும் குப்பை கூலமாக காட்சியளிக்கிறது. நகரப்பகுதியில் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தனியாக வாட்ஸ்அப் எண் உருவாக்கப்படும் என செய்தியாளர்களை சந்தித்து கூறிய நகர்மன்ற தலைவர் குமார் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பொதுமக்களிடம் தொடர்பு கொள்ள முடியாத தொலைவில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல் 1.5 வருடம் கழித்தும் திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு உரிய குடிநீர் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. குடிநீர் கேட்டு கேட்டு சோர்வடைந்த பொதுமக்கள் ஒரு கட்டத்தில் ஆணையாளர் அப்துல் ஹாரிஸிடமும் முறையிட்டனர். ஆனால் அவரும் இதை கண்டுகொள்வதில்லை என்று கூறப்படுகிறது. வரி செலுத்தவில்லை என்றால் வீடு தேடி வந்து குடிநீர் இணைப்பை துண்டிக்கும் நகராட்சி நிர்வாகத்தினர் தற்பொழுது 25 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வழங்காத நகராட்சியை என்ன செய்வது என கடும் கோபத்தில் உள்ளனர். இந்த ஆண்டு செலுத்திய குடிநீர் வரிக்கே தண்ணீர் தராத நகராட்சி நிர்வாகம் அடுத்த ஆண்டு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு தண்ணீர் வரி கேட்கும் என ஆதங்கத்துடன் கூறுகின்றனர். எனவே குடிநீரை சீராக விநியோகம் செய்யவில்லை எனில் குடிநீர் வரி செலுத்த மாட்டோம் என அந்த பகுதி மக்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். சம்பந்தப்பட்ட மக்களுக்கு முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய பல பகுதி மக்களும் இதே குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனையில்தான் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் என்பது மக்களினுடைய இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் அதற்கு விதிவிலக்கு அல்ல. திருப்பூர் மாவட்டத்தில் அண்மை காலமாக நடக்கக்கூடிய இந்த குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனை என்பது அந்த மக்களினுடைய பிரதானமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஏறக்குறைய 25 நாட்களுக்கு பிறகு ஒருமுறைதான் அவர்களுக்கு குடிநீரானது விநியோகம் செய்யப்படுவதாக களத்தில் நாம் ஆய்வு செய்தபோது ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தொடர்பாக மக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டிருக்கிறார்கள். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிற ஆதங்கம் மட்டும்தான் தற்பொழுது அவர்களிடம் மிஞ்சியிருக்கிறது. தொடர்பாகத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது களத்தில் இருந்து நம்முடைய செய்தியாளர் விஜயன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். விஜயன், அந்த பகுதி மக்கள் என்ன பிரச்சனையினால் இப்போது அதிகமாக தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க? இந்த குடிநீர் தட்டுப்பாட்டுக்கான பிரதானமான காரணம் என்ன? வணக்கம் மரியாதைகள். இப்போ திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட 20 பகுதி மக்கள் தான் வந்து இந்த 28 நாளைக்கு ஒரு தடவையாக வந்து இந்த குடிநீரானது அப்பகுதிகளில் விநியோகிக்கப்படுவதாக வந்து வேதனை தெரிவிக்கிறாங்க. கடந்த 24ஆம் தேதி திருமுருகன் பூண்டி நகராட்சி அலுவலகத்தையே வந்து 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து முற்றுகையிட்டு தங்களது ஆதங்கத்தை தெரிவித்தாங்க. அப்போ வந்து அந்த நகராட்சி ஆணையாளரும் அந்த திமுக பிரமுகரும், அதாவது ஆளுங்கட்சியை சேர்ந்த நகரமன்ற தலைவராக இருக்கக்கூடியவரும் வந்து உடனடியாக அந்த மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் 3 நாளைக்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம் அப்படின்னாங்க. ஆனால் 25 நாட்களை கடந்தும் வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த மக்களுக்கு வந்து தீர்வு எதுவுமே ஏற்படுத்தி தரல. தொடர்ந்து இப்போ வந்து அங்கே ஒரு அந்த மக்கள் வந்து குடிநீருக்கு வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை தான் காணப்படுது. ரீகன், அப்ப
குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தினுடைய எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு விஜயன்? அதாவது திருப்பூர் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த திருமுருகன் பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட 27 வார்டு பகுதிகளில் அந்த துரைசாமி நகர், ரிதம் நகர், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட அந்த தேவராயம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ராக்கியாபாளையம் பகுதிகளில் இந்த குடிநீர் விநியோகமானது 28 நாட்களுக்கு மேலே தான் வந்து விநியோகிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வந்து வேதனை தெரிவிக்கிறாங்க. இது வந்து இதே நிலையை நீடித்தாங்கன்னா நாங்கள் 25 நாளைக்கு ஒரு ரூபாய் வந்து குடிநீரை வந்து பெரிய ட்ரம்களில் சேமித்து வைக்கும்போது அங்கே புழுக்கள்லாம் அதில் உருவாகுது, மிகப்பெரிய ஒரு நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அபாயமும் வந்து ஏற்படுது. அதனால் உடனடியாக இந்த நகராட்சி நிர்வாகம் வந்து எங்களுக்கு வந்து இந்த குடிநீர் விநியோகத்தை சீரமைச்சு தரலை அப்படின்னா நாங்கள் வந்து குடிநீர் வரியவே செலுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ரீகன் விஜயன், தற்பொழுது அந்த பகுதி மக்கள்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா? அந்த பகுதி மக்கள் என்ன இது சம்பந்தமாக சொல்கிறாங்க? ரீகன், இப்போ நாம் வந்து திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட மாதவனேஸ்வரர் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த நீர் உந்து நிலையத்தில் தான் இப்போ நாம் இருக்கிறோம். இப்போ வந்து அந்த திருமுருகன்பூண்டி நகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர்மன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன் ஐயா இங்கே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இப்போ வந்து நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய அந்த குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக வந்து நாம் கேட்போம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். இப்போ திருமுருகன்பூண்டி நகராட்சி பகுதியில் குடிநீர் பிரச்சனை தொடர்பாக என்ன மாதிரி சூழல்கள் இருக்குது, மக்கள் என்ன மாதிரி உங்ககிட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, நீங்கள் உங்களது கருத்துக்கள் தெரிவிக்கலாம்? திருமுருகன்பூண்டி நகராட்சியானது இப்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது வந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு பின்பு பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. தரம் உயர்த்தப்பட்டதனுடைய நோக்கமே வந்து மக்கள் தொகை அடிப்படையிலையும் வருமானத்தின் அடிப்படையிலையும் தான் 2ம் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தினாங்க. இப்போ அது வந்து மேலும் வந்து முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நகராட்சி தான் தரம் உயர்ந்திருக்கிறது ஒழிய மக்களினுடைய அந்த வாழ்க்கை தரம் அடிப்படை வசதிகள் இன்னும் மக்களுக்கு முழுமையாக போய் சேரவில்லை. குறிப்பாக வந்து மக்களுக்கு தேவையானது வந்து சுகாதாரம், குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதி. ஆனால் மெயினாக இதில் வந்து குடிநீர் என்பது மக்களுக்கு போதுமான அளவாக இல்லை. நம்ம 2வது குடிநீர் திட்டத்திலிருந்து நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய தண்ணீர் வந்து அந்த குழாய்கள் வந்து அடிக்கடி பழுதடைஞ்சதுனால நம்ம வாரத்தில் 2-3 நாள் பிரேக் ஆயிடுது. அதே மாதிரி 3வது குடிநீர் திட்டம் திருப்பூர் நியூ திருப்பூர் மேம்பாட்டு கழகத்தின் சார்பாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திட்டத்திலிருந்து இங்கே பூண்டி இந்த மாதவனேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜம்பிலிருந்து பம்ப் பண்ணி ராக்கியாவாளையும் அம்மாவாளையும் பகுதிக்கு கொண்டு செல்லும் வழியில் அடிக்கடி அது பஸ்ட் ஆகி வாரத்தில் அதுவும் 2-3 நாள் டிலே பிரேக் ஆகிறதுனால மக்களுக்கு முறையான சீராக தண்ணீர் வழங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இதை நம்முடைய நிர்வாகம் கருத்தில் கொண்டு இந்த பைப் லைனை உடனடியாக மாற்றணும். அதே மாதிரி 2வது குடிநீர் திட்ட பைப் லைன் மாற்றுவதற்கு வந்து குடிநீர் குழாய்களெலாம் புதிதாக கொண்டு வந்து ரோடுகளில் அடுக்கி வச்சு பல மாதங்களாக கிடக்கிறது. அதை வந்து உடனடியாக செயல்படுத்தி நம்ம அந்த லீக்கேஜை தடுத்து நிறுத்தணுனாலே நம்மளுக்கு திருமுருகன்பூண்டி வாழ் மக்களுக்கு வாரத்திற்கு ஒரு முறை குடிநீர் கொடுக்கலாம். அந்தளவுக்கு இப்போ பிரேக் பண்ணுறதுனால தான் இந்தளவுக்கு லேட் ஆகுறதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி குடிநீர் கட்டணம் வந்து நகராட்சியிலேயே மாதம் 100 ரூபா தான் வாங்குகிறாங்க. அதே மாதிரி நகராட்சியிலையும் 100 ரூபா வாங்குகிறாங்க, திருப்பூர் மாநகராட்சியிலையும் 100 ரூபா வாங்குகிறாங்க. இங்கே வந்து மாதம் 150 ரூபா வாங்குகிறாங்க. மாதத்துக்கு 20-25 நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் இப்போ ஒரு 2-3 மாதங்களாகத்தான் ரொம்ப வர வர தண்ணி லேட் ஆகிட்டுருக்கு. இதை வந்து சீர் செய்கிறதுக்கு வந்து நகராட்சி நிர்வாகம் முழுமையாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அமைச்சர்களை அணுகி நம்ம முதல்ல வந்து மக்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். கூடுதலாக தண்ணி கேட்டிருக்கிறோம் அப்படின்னா சார், இந்த திருப்பூர் பகுதி மக்கள் சார், சார் ஆமாங்க சார், இங்கே குடிநீர் தட்டுப்பாடு ரொம்ப நிறையா இருக்குங்க சார். தொடர்பாக பல தடவை நாங்களும் உங்கள்கிட்ட பேசிட்டோம், நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க சார். என்ன தானே சார் பிரச்சனை? இப்போ 20-25 நாளுக்கு ஒரு தடவை தான் சார் தண்ணியே வருது நமக்கு. காரணம் என்னன்னாங்க, நமக்கு வந்து வரக்கூடிய இங்கே வந்து 2 சப்ளை இருக்குங்க. ஓகேங்க சார். மேற்கு வாட்டர்னா எல்என்டி ஒரு சப்ளையும் வார்டு சப்ளையும் இருக்குங்க. ஓகேங்க சார். வார்டும் எல்என்டி வந்து அவங்க எல்என்டி பப்ளிக் வந்து இங்கே இருக்கவங்க வந்து எல்என்டி வேணாங்க. ஓகேங்க சார். வார்டு தான் வேணுங்க. அப்போ டுவாருடைய குவான்டிட்டி குறையுது. ஓகேங்க சார். அந்த அளவுக்கு வந்து சப்ளை வர்றதில்லை. ஸோ அது இல்லாமல் வாரத்தில் 3 நாள் ஷட்டவுன் ஆகி பவர் இன்டரப்ஷனு, தென் வந்து
ஆன்லைன்ல அந்த லைன்ல வந்து பாஸ்டிங் அந்த ரிப்பேரிங் ஆகும் போது அது அஞ்சு அஞ்சு நாள் அப்படியே தள்ளி போறதுனால. அப்ப திருப்பூர்ல மின் தட்டுப்பாடு இருக்குங்களா சார், அதான் பிரச்சனையா? இல்ல, மேட்டுப்பாளையத்துல மின் தட்டுப்பாடு, மேட்டுப்பாளையத்துல தான் நமக்கு வரது சப்ளை வந்து. ஓகே சார், பவர் ஷட்டவுன் ஏதோ ஆனா வந்து சப்ளை பாதிப்பாயிருக்கு. இப்ப ஏன்னா 25 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது நமக்கு தண்ணி. ஆமா, அதான் வந்து இருக்காங்க நடுவுல வந்து அடிக்கடி அறிவிக்கப்படாத மின் விட்டு இருக்குதா? திடீர்னு வந்து ஷட்டவுன் ஆகும் போது அவங்க டுவாடே வந்து கால்டர் சொன்னாங்க அப்படின்னு. இதுக்கு வந்து நாம கால்டர் சார் சொல்லும் போது அமிர்த எடுத்து கொடுத்துடலாம், அதனால வந்து நோ ப்ராப்ளம், நீங்க ப்ரொபோசல் மட்டும் ரெடி பண்ணுங்கன்னு ரெண்டு நாள் முன்னாடி சொன்னாருங்க. ஓகே ஓகே சார், அதுக்கு வந்து ஏற்பாடு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, பண்ணிட்டு ப்ரொபோசல் ரெடி பண்ணி கொடுத்து கொஞ்சம் அந்த தண்ணி கட்டு அதுக்கு முன்னாடி வந்து குவாட்ல இருந்து கொஞ்சம் இன்னும் குவான்டிட்டி அதிகமா கொடுங்கன்னு சொல்லி கேட்க இருக்கோங்க. டிசைன் மீட்டிங்ல கேட்கலாம்னு. ஆனா ஒரு மாற்று ஏற்பாடு கூட செய்ய மாட்டேன்றாங்க, தண்ணீர் கிடைக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. மாற்று ஏற்பாடு இங்க நமக்கு வந்து இங்க பொறுத்த வரைக்கும் வந்து சோர்ஸ் எது இல்ல, வாட்டர் பாடிஸோ எதுவும் இல்லாதனால எல்லாம் போர் வாட்டர். அது மாற்று ஏற்பாடுங்கிறது நான் ஒரு நாள் ஒரு நாள் போர் வாட்டர் கொடுத்துரும். ஓகே, குடிக்கிற தண்ணி மட்டும்தான் தட்டுப்பாடு, போர் வாட்டர் போயிட்டு அது எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆமா, இப்போ மக்களுக்கு குடிக்கிற தண்ணி தானே எங்க ப்ராப்ளம்னு சொல்றாங்க. போர் மேட்டுப்பாளையத்துல இருக்கிறதுனால நமக்கு தண்ணி கிடைக்க மாட்டேன். தொடர்ச்சியா வந்து மின் தட்டுப்பாடுன்றது சொன்னாலும் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்க சார். நாங்க தண்ணி இல்லாம எத்தனை நாளைக்கு தான் சார் இருக்குது? கஷ்டம்தாங்க, நானே பப்ளிக்கிட்டே விளக்கம் சொல்லியிருக்கேன். அது செட்டேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் காலத்தாகும், அது வரைக்கும் வந்து கொஞ்சம் போட்டுக்கங்க, சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒன்ஸ் இன் டென் டேஸ் கொடுக்கறது கலெக்டர் சார்ட்ட கேட்டு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்தி பண்ணலாம். ரெண்டாவது வந்து போட்ட பைப்புங்கெல்லாம் 20 ஆண்டுக்கு முன்னாடி போட்டதுங்க, அதனால அதனுடைய இது வந்து இல்லைங்க. ஆனா இது எல்லாத்தையும் நகர்மன்ற தலைவரா இருக்கிற குமார் சரி பண்ணி தரேன், நீங்களும் அதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறதுன்னு சார் சொல்லியிருந்தீங்க. ஆனா ஏன் இன்னும் அது சரி பண்ணல, என்ன ப்ராப்ளம் சார் சரி பண்ணாம இருக்கிறதுக்கு? நான் வந்து ரிப்போர்ட் மேனிங் கொடுத்துருக்கேன் சார், இப்ப கூட மீட்டிங் நடக்குதுங்க ஆர்டினர் சார், அதுவே அதுதான் சொல்ல போறோம். நம்ம நம்ம கோரிக்கை தான் கேட்கதாங்க ஏன் முடியும். நம்ம வந்து சரின்னு வந்து ஒரு ஏதாவது மாற்று ஏற்பாடுகளுக்கு வந்து நம்ம ப்ரொபோசல் அனுப்பி பண்ணுங்க. ஆனா இப்ப வெயில் காலமா இருக்கனால அதுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கனால. இதுவரை அந்த குடிநீர் குழாயை மாத்துறதுக்கான பட்ஜெட் எதுவும் நிதி ஒதுக்கலீங்களா? அதுக்கு வந்து நாங்க இப்ப இந்த அம்ருக்கள் தான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு கால்டரையும் எல்லாமே வந்து. அதுக்கு ஒரு சர்வே போயிட்டு இருக்குங்க, 20 வாட் சர்வே பண்ணிருக்கு, இன்னும் 7 வாட் சர்வே பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரொபோசல் ரெடி பண்ணி ஒரு 46 கோடி வருதுங்க. அதனால அனுப்பி வாங்கிட்டோம்னா நாட்டுக்கு இந்த திருப்பூருக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை குறைஞ்சிடும். எப்ப சார் இதெல்லாம் செய்வாங்க? எப்படி இது நம்ம கையில் இல்லைங்கய்யா, நம்ம ப்ரொபோசல் போய் அவங்க கவர்மெண்ட்ல அக்செப்ட் பண்ணி. நீங்க ப்ரொபோசல் கொடுத்து எத்தனை நாள் ஆகுதுங்கய்யா? இன்னும் கொடுக்கல, ரிஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ கோடை காலமே முடிஞ்சு போயிடுச்சு, ஏறக்குறைய இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தண்ணி கிடைக்குமான்றதும் பிரச்சனையா இருக்கு, அதான் பாக்குறோம். அது வந்து இப்ப வந்து குவான்டிட்டி சேர்த்து கொடுக்க சொல்லி பேசுறோம். அவங்க குவான்டிட்டி வந்து சேர்த்து கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம எப்படி 8-10 நாளைக்குள்ள கொடுத்துடலாம். சரிங்க, வந்து கால்டரையா சரின்னு சொல்லிருக்காங்க. சரிங்க, பேசணும்னுருக்காங்க. மேபி அவங்க பேசி அதை சால்வ் பண்ணுவாங்க சார், கண்டிப்பா. கால்டர் சார் புது கால்டர் வந்திருக்காரு, அவருக்கு தெரியுங்க அந்த ஏன்னா கார்பரேஷன்ல இருந்தவர். சோ அந்த என்ன பிரச்சனைங்கிறது அவர் சால்வ் பண்ணிடுறேன் சார். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நாங்க இந்த ஜெயா டிவில இருந்தாங்க கால் பண்றோம். அந்த மக்களுக்கு வந்து
உரிய தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க இணைப்புல வந்து பேசினதுக்கு. எல்லாமே வந்து ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கேங்க, என்னால முடிந்த முயற்சி பண்ணிட்டு. சரிங்க, நன்றி நன்றி. தற்பொழுது இந்த திருமுருகன் பூண்டி நகராட்சி ஆணையர் அப்துல் ஹாரிஸ் அவர்கிட்ட தான் நம்ம பேசணும். ரெண்டு விஷயத்தை அவர் பிரதானமாக சொல்கிறார். ஒன்று, அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்பது அந்த பகுதியில் இருப்பது. அந்த பகுதி குறிப்பாக திருமுருகன் பூண்டி பகுதிக்கு தண்ணீர் சரியாக கிடைக்காததுக்கான முக்கியமான காரணம். இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய அந்த பைப்லைன் என்பது பழுதடைந்திருக்கு, அது இன்னும் சரி பண்ணலை, அதற்கான நடவடிக்கையும் எடுப்பதற்கான அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நாம் பேசலாம். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் விஜயன் இருக்கிறார். விஜயன், நம்முடைய இப்பொழுது திருமுருகன் பூண்டி நகராட்சி ஆணையர் அப்துல் ஹாரிஸ் அவர்கிட்ட தான் நம்ம தொலைபேசி மூலமாக பேசணும். அவர் நம்முடைய விஷயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஆட்சியர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இரண்டு விஷயத்தை அவர் பிரதானமாக சொல்கிறார். ஒன்று, இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் மின்தட்டுப்பாடுன்றது அதிகளவு இருக்குது, அறிவிக்கப்படாத மின்தட்டுப்பாடு என்பது இருக்குது அப்படின்றாரு. இன்னொன்று, அந்த குழாய்களெல்லாம் பழுதடைஞ்சிருக்குன்றாரு. இது சம்பந்தமாக அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க? இது அவங்க போய் புகார் தெரிவிக்கும் பொழுது இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதா அந்த பகுதி மக்கள்கிட்ட? அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ குறிப்பாக வந்து இந்த திருமுருகன் வந்து 27 வார்டுகளை உள்ளடக்கிய இந்த நகராட்சி பகுதி, இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுகவை இருந்த இருக்கக்கூடிய அந்த நகர்மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர் இப்போ சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு தான் வந்து திமுக மாமன்ற நகர்மன்ற உறுப்பினர்களை மட்டும் அழைச்சிட்டு போய் மாவட்ட ஆட்சியரை பார்த்ததாகவும், மற்ற கவுன்சிலர்களை யாரையுமே வந்து அழைச்சிட்டு போகல. இந்த குடிநீர் பிரச்சனை 28 நாளைக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுகிறது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையை வந்து எல்லா கவுன்சிலர்களையும் அழைச்சிட்டு போய் மாவட்ட ஆட்சியரை பார்த்துருக்கலாம், ஆனால் அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்களை மட்டும் அழைச்சிட்டு போனாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது மக்களுக்கு வந்து தேவையான அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்கணும். இப்போ நாம் வந்து துரைசாமி நகர் பகுதி மக்கள் நம்ம இடையே இருக்கிறாங்க, அவங்ககிட்டே நேரடியாக கேட்போம். வணக்கம்மா, எப்படிமா இருக்குது உங்கள் பகுதிகளில் எத்தனை நாளைக்கு ஒட்டிருப்போம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுது? நீங்கள் என்ன மாதிரி பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? இங்கே பார்த்து குடிநீர் வந்து 5 நாளைக்கு ஒருக்கா 12-13 நாளைக்கு ஒருக்கா வருது. குடிக்கிறது கூட தண்ணி பத்துறதில்லை, சரியாக விடுறதில்ல, தண்ணி சரியாக வர்றதில்லை. இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது பார்த்தா கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணணுங்க. வந்தானுங்க, இப்போ குடிநீர் வந்து 20 வருதுன்னு சொல்ல வர்றீங்க. அப்போ அந்த நிலையில் நீங்கள் இந்த மாற்றாக வந்து காசு கொடுத்து ஏதாவது குடிநீரை விலைக்கு வாங்குறீங்களா? காசு கொடுத்த குடிநீர் அந்த கேனில் வாங்குதுங்க, வாங்கி விநியோகம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம நேரடியாக வந்து அந்த பகுதி மக்கள்கிட்டே வந்து நம்ம நேரடியாக பேசியிருக்கிறோம். அந்த பகுதி மக்களே வந்து தெரிவிக்கிறாங்க, ஒரு நாங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு, அதாவது குடிநீர் வரியையும் செலுத்திட்டு காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இப்போ நாங்கள் காணப்படுறோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க ஹரிகன். இதுக்கு வந்து ஒரே மாற்று ஏற்பாடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இந்த திருமுருகன் பூண்டி நகராட்சிக்கு ஒன்று புதிதாக ஒரு குடிநீர் திட்டம் அமைச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். அதாவது அமிர்த்து திட்டம்னு சொல்லிட்டு திருப்பூருக்கு வந்து 4வது குடிநீர் திட்டம் போகுது, அதையும் வந்து அதில் இந்த திருமுருகன் பூண்டி நகராட்சியை இணைச்சி கொடுத்தா கூட இங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அந்த 70,000 மக்களுக்கு வந்து தேவையான குடிநீரை வந்து இங்கே வழங்கலாம். ஏன்னா இது 2011 பேரூராட்சியாக இருக்கும்போது 15 லட்சம் லிட்டர் குடிநீரை தான் வந்து வழங்குறதா ஒப்பந்தம் போடப்பட்டு, அப்போக்கு இருக்கக்கூடிய மக்களின் அடிப்படையிலேயே வந்து இன்றைக்கும் வந்து அதே அளவு குடிநீரை தான் வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. ரீகன், தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். மிக முக்கியமான இரண்டு விஷயங்களை நாம் இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு சொல்கிறோம். ஒன்று, இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி நகராட்சியினுடைய தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு பிரதானமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய பைப்லைன்கள் சரியில்லை, அது ஏறக்குறைய பல ஆண்டுகளாக அது சரி செய்யப்படாமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை நகராட்சியினுடைய ஆணையர் அப்துல் ஹாரிஸ் சொல்லியிருக்கிறார். இவை இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்பதை நாம் கேட்டிருந்தோம். ஆமாம், அப்படி ஒரு சூழல் வந்து மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்குது அப்படின்றார். இந்த விஷயத்தில் தான் நாம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது என்கிற ஒரு பார்வையானது முன்வைக்கப்படுகிறது, பேசப்பட்டிருந்தது. பல இடங்களில் 10 மணிக்கு மேலாக மின்வெட்டு என்பது இல்லாத ஒரு சூழல் உருவாகிறது. எங்கு பார்த்தாலும் மின்வெட்டு என்கிற பிரச்சனை இருக்கிறது. மின்வெட்டினுடைய காரணமாக இந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்கிற ஒரு விஷயத்தையும் நாம் இந்த இடத்தில் பிரதானமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக
திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல இடங்களில் மின்வெட்டு அப்படின்ற ஒரு பேச்சே இல்லை அப்படின்றது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு சின்ன விஷயத்தை கையில் எடுக்கிறோம். தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாகத்தான் அந்த பகுதி மக்களுடைய குறைகளை நாம் மக்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சோம். ஆனால் இந்த பிரச்சனையை நாம் கை வைக்கும் பொழுது அங்கு மின் தட்டுப்பாடு என்ற ஒரு விஷயமும் இருப்பது தற்பொழுது மக்களாகிய உங்களுக்கு அம்பலப்படுகின்றது. இந்த விஷயம் குறித்து, குறிப்பாக இந்த தண்ணீர் தட்டுப்பாடு குறித்து திருப்பூர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். எங்களுக்கு வந்து சலுகையெல்லாம் தேவை கிடையாது. நாங்கள் இப்போ ப்ராப்பராக நாங்கள் டாக்ஸ் கட்டிடுறோம். நாங்கள் எங்களுக்கு கட்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு இதுவும் தண்ணி வந்து ஒழுங்காகவே வர்றது கிடையாது. 10 நாள் எனக்கு ஒரு கொடுத்தா போகிறோம் எங்களுக்கு தண்ணி. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் இன்றைக்கி பேசிட்டு வந்திருக்கோம். இதுக்கு ஒன்றும் தீர்வு இது இல்லைனா நாங்கள் அப்புறம் எல்லாம் லேடிஸ்லாம் சேர்ந்துட்டு வீதியில் இறங்கி போராட்டம் பண்ண வேண்டியது தான். சுத்தமாக தண்ணி கரெக்டாக வர்றதில்ல. அப்படி விட்டாலும் 1 ஹவர் விடுறாங்க, 1.5 மணி நேரம் விடுறாங்க, ஸ்லோவாக விடுறாங்க சார். குடிக்கிறதுக்கு தண்ணி பத்துறதில்ல. 22 நாள், 26 நாள், நெக்ஸ்ட் மந்த், போன மந்த்து 22 நாள் ஆச்சு, இப்போ 26 நாள் ஆச்சு, இன்னும் வரலிங்க தண்ணி. காலையில் எல்லாருமே போனோம், வரி கட்டுறேன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. வரி கட்டலைன்னா நாங்கள் உடனே வந்து பைப்பை துண்டிக்கப்படும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்ஸாக சொல்லிட்டு போகிறாங்க சார். ஆனால் தண்ணி கரெக்டாக வர்றதில்லைங்க. ஒவ்வொரு தடையும் காசு 600 ரூபா 700 ரூபா, அதுவும் சப்ப தண்ணி தான் 600 700 ரூபாய்க்கு கிடைக்குது. நல்ல தண்ணின்னு போகும்போது 1200 ரூபா 1300 ரூபா அது மாதிரி ஆறுது, செலவாகுது. பிரதான கோரிக்கை இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. இங்கே 25 நாள் 30 நாளுக்கு மேலே கூட ஆறுது தண்ணி இங்கே வர்றதுக்கு. நாங்கள் 1800 ரூபா நாங்கள் வரியும் கட்டுறோம். வரி கட்டினதுக்கப்புறமும் இந்த சோகம். இப்படி காலத்தில் தான் இவரை போய் பார்த்துட்டு வந்தோம், கமிஷனர் பார்த்துட்டு வந்தோம். அவர் இப்போ ஒவ்வொரு தடையும் பார்க்கும்போது அதாவது பண்ணுறேங்கிறாரு, ஆனால் உண்டு காரியம் நடக்க மாட்டேங்குது. பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனை, தலைவுரிச்சு ஆடுதுங்க. நாங்கள் ஒவ்வொரு டைம் போய் இங்கே நகராட்சி நிர்வாகத்திட்டையும் இங்கே இருக்கிற தலைவர்கிட்டையும் போய் கேட்டுட்ருக்கிறோம். தலைவர் வந்து பொறுப்பேற்கும் போலேயே சொன்னார், உங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை 5 நாளைக்கு 1 தடவை 4 நாளைக்கு 1 தடவை கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார். ஆனால் 25 நாள் 30 நாளைக்கு 1 தடவை தான் இங்கே தண்ணியே வந்துட்டுருக்குதுங்க. காசு கொடுத்து தண்ணி வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு, இந்த சூழ்நிலையும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள்லாம் இருக்கிறோம். இந்த நகராட்சி நிர்வாகத்தில் என்ன தான் போய் சொன்னாலும் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 6 மாதமாகவே இந்த குடிநீர் பிரச்சனை பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்குதுங்க. நாங்களும் சரி, வார்டு கவுன்சிலர்லேருந்து நகராட்சி ஆணையாளர், நகராட்சி பேரூராட்சியாக இருந்தப்போய் நாங்கள் சில கோரிக்கைகளே வச்சோம். அப்போயும் அப்பப்போ கொஞ்சம் சரி பண்ணி விட்றாங்க. இப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா 1 மாதமாக போகுதுங்க. இன்னும் குடிநீர் பிரச்சனை, எங்களுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம். வெளியில் போய் குடத்தை எடுத்துகிட்டு போய் மெயின்லேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டுருக்குறோங்க. அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு ஒருக்க நிறுத்தி வச்சிட்றாங்க. அந்த தண்ணியும் இல்லாமல் கேன் தண்ணி வாங்கி குடிச்சிட்ருக்கோம். அதனால் தலைவலிக்கு இது, தொண்டை வலியெல்லாம் வந்துட்டுருக்குங்க. இவ்வளோ நாளாக எங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததில்லை. கிட்டத்தட்ட இந்த 1 வருஷ காலமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிட்டோம். காலையில் போய் நகராட்சி கமிஷனர்கிட்ட போய் பேசிட்டு வந்தோங்க. அவர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எந்த அளவில் வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது இனி பார்த்தா தான் தெரியுங்க சார். குடிநீர் பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு நகராட்சி நிர்வாகம் சிறப்பு கவனம் எடுக்க தாமதப்படுத்துகிறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு குடிநீர் குழாய் உடைப்பை வந்து சரி செய்தாலே வந்து குடிநீர் பிரச்சனை நின்றுங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இப்போ இந்த திருமுருமுண்டியில் இருக்கிற திருக்கோயில், திருமணாசிம கோயில் அருகில் இருக்கிற சம்புலேங்கிருந்து தண்ணீர் ராக்கியாவாளையம் போகிறதுங்க, பாதி தண்ணி வேஸ்ட் ஆகுதுங்க. டெய்லி 2 லட்சம் லிட்டர் தண்ணி வந்துன்னா ஒரு 25,000 லிட்டர் தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுதுங்க. அந்த வேஸ்ட்டை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க திருமுருண்டி நகராட்சி நிர்வாகம் வந்து சிறப்பு கவனம் எடுக்க தயங்குறதுங்க. காரணம் மெயின் ஹைவேஸில் வந்து பர்மிஷன் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவீங்க. அந்த பைப்புகளை மாற்றாத பாதி தண்ணி வேஸ்ட் ஆகுதுங்க. பாலத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா டெய்லி இங்கே 1 லட்சம் லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுதுங்க. இத்தனைக்கு காரணம் கேட் வால்வ் போடுறது இல்லைங்க, நகராட்சி நிர்வாகமும் கவனிக்கிறது இல்லைங்க, மேட்டுப்பாளைய குடிநீர் வடிகாலி வாரியமும் அதுக்கான சிறப்பு கவனம் எடுத்து செய்கிறது இல்லைங்க. திருமுருகன்பூண்டி நகராட்சியினுடைய குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக ஒரு விஷயம் தற்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. ஏறக்குறைய கடந்த 6 மாதங்களாக அந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு என்பது தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதிலும் கடந்த 1 மாதமாக 25 நாட்களுக்கு 1 முறை மட்டுமே அந்த பகுதி மக்களுக்கு குடிநீரானது கிடைத்து கொண்டிருக்கிறதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த அமிர்த திட்டத்திற்கான சாங்ஷன் எப்பொழுது ஆகும், அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் பைப் லைன்கள் எப்படி சரி செய்யப்படும், இந்த 2 பிரச்சனை தீர்ந்தால் மட்டும்தான்
திருப்பூர் பகுதி மக்களினுடைய குடிநீர் ஆதாரம் என்பது சரியாகும் என்பதுதான் இதனுடைய விஷயமாக இருக்கிறது. தற்பொழுது மீண்டும் நம்முடைய செய்தியாளர் விஜயனிடம் பேசலாம். விஜயன், நாம் தற்போது இந்த ஆணையாளர் அப்துல் ஹாரிஸ்ட்டு பேசுகிறப்போ இந்த அமிர்த திட்டமும் இதில் நிதி ஒதுக்கப்பட்டால்தான் குடிநீர் கிடைக்கும் அப்படின்றாரு, அதே மாதிரி பைப்லைன் சரி பண்ணாதான் குடிநீர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். இந்த ரெண்டு பிரச்சனை சரியாகிறதுக்கு அடுத்து ஒரு 6 மாதமாவது பிடிக்கும். அந்த 6 மாதம் ஆகும்ன்ற தகவலை நீங்கள் அந்த பகுதி மக்கள்கிட்ட சொல்லுங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத அந்த தகவலையும் எங்கள்கிட்ட கேட்டு சொல்லுங்க. அதாவது சரி, இப்போ நம்ம திருமன்பூடி நகராட்சி ஆணையாளர் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகள் தொடர்பாக அமிர்த திட்டத்தில் இணைச்சி நாங்கள் வந்து நடவடிக்கை மேற்கொள்வோங்கிறப்பில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதற்கான நீர் ஸ்டாக் வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் எதுவுமே இல்லைங்க நம்ம நகராட்சியில் இது வரைக்குங்க. குறைவாக தான் இருக்குதுங்க. இப்போ வர்றது வந்து பைப்பாஸ் சப்ளையாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒன்று, அதுக்கான சம்பு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா தான் வாய்ப்புங்க. இல்லைன்னா இவங்க இதே தான் வந்து ஒரு 15 வருஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கான ஒரு தீர்வு ஒன்றும் வந்தவாறு இல்லைங்க. இதை சம்பு எல்லாம் ரெடி பண்ணால் வேணால் வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கான முயற்சி வந்து நகராட்சி நிர்வாகம் செய்கிறது கொஞ்சம் காலதாமதப்படுத்தி வருவாங்க. ரீகன், இப்போ வந்து நேரடியாக வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நகராட்சி நிர்வாகம் வந்து இந்த விஷயத்தில் ஒரு மெத்தனை போக்கை தான் கடைபிடிச்சிட்ருக்காங்க. அதை நீர் சேமிக்கக்கூடிய அந்த தரை தொட்டியானது வந்து இன்னும் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளெல்லாம் வந்து உரிய இடத்துல மேற்கொள்ளப்படவில்லை. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கான எந்த விதமான முகாந்திரமும் இன்னும் பணிகளும் இன்னும் அவங்க ஆரம்பிக்கலை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சொல்லளவில் தான் இருக்குது. இன்னும் அதுக்கான எழுத்துப்பூர்வமான எந்த ஆவணங்களும் வந்து இன்னும் இங்கே வரலைங்கிறத இவங்க இதில் பதிவு பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட இந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இந்த நகர்மன்ற உறுப்பினர் இங்கே நம்மடியே இருக்கார், அவர்கிட்டே இது சம்மந்தமாக கேட்போம். சரி, இப்போ தொடர்ந்து வந்து நம்ம ஆணையாளர் சொல்லியிருக்காங்க 6 மாதத்தில் வந்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து தீர்வு ஏற்படுத்தி தொடரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அமிர்த திட்டத்தில் இணைக்கிறோங்கிறாங்க. நீங்கள் இதுக்கு என்ன நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? அமிர்த திட்டத்தில் இணைக்கிறதுக்குண்டான எந்த அதிகாரபூர்வமான அறிவிப்பும் ஒன்றும் இல்லைங்க. நம்ம கேட்டிருக்கிறோம், அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க சொல்கிறது பூரா இந்த 2வது ஸ்கீமில் நீங்கள் கூடுதலாக தண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதற்குண்டான அந்த கட்டமைப்பு வசதிகளை வந்து நாம் ஒரு 4-5 இடத்துல தரைமட்ட தொட்டி கட்டணும்னு சொல்லி நாம் ஏற்கனவே ப்ரொப்போசல் கொடுத்தோம். ஆனால் இப்போ 2 தொட்டிக்கு மட்டும்தான் இப்போ சாங்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அம்மாபாளையத்தில் ஒரு தொட்டியும் இங்கே பூண்டி பெரியாய்பாளைய ரோட்டில் ஒரு தொட்டியும் செய்யறதுக்குண்டான வேலைகள் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ நடந்துகிட்ருக்கு. மேல்நிலை தொட்டி கட்டினா தான் நாம் வந்து மின்சார செலவை சிக்கனப்படுத்த முடியும். நம்ம வந்து நிலத்தொட்டியில் விட்டு மறுபடியும் மோட்டரை வச்சு தான் பம்ப் பண்ண வரோம். அதுக்காக மாதக்கணக்கில் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போவே 7-8 லட்சம் ரூபாய் இபி பில்லாக நம்ம கட்ட வேண்டியது இருக்குது மக்கள் வரிப்பணத்தில். நேரடியாக வந்து மேல்நிலை தொட்டிக்கு போய் தண்ணி விழுந்தாச்சுன்னா அப்படியே நம்ம டைரெக்டாக சப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மின்சார செலவுகள் கம்மியாகும் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி புதிய குடிநீர் இணைப்புகள் கொடுக்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இன்னும் காத்துட்ருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக. கொடுக்கறதுக்குண்டான முயற்சிகளை ஏற்படுத்த வேணும்னு சொல்லி நான் சென்ற கூட்டத்தொடர்லையும் கூட நான் பேசினேன். இப்போ இருக்கக்கூடிய தண்ணீரை வச்சே நம்ம அவங்களுக்கும் கொடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான ஆட்கள் இல்லை, ஃபிட்டர் இல்லை, பிளம்பர்கள் இல்லை. அதனால தான் நாம் காலதாமதமாகுதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் கூடுதலாக வந்து ஆட்களை போட்டு உடனடியாக அந்த தண்ணிக்காக புதுசாக வீடு கட்டிட்டு. விஜயன், தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் நாம் குறிப்பாக இந்த திருமுருகன்பூண்டி நகர்மன்ற தலைவர் குமார் அவர்களை பலமுறை தொடர்பு கொண்டோம். இருப்பினும் அவர் நம்முடைய தொலைபேசி எண்ணை எடுக்கவில்லை. மீண்டும் மக்களுக்கு ஒரு முறை நாம் அவருக்கு அழைக்கலாம். அவர் இந்த முறை எடுத்தார் என்றால் இந்த பிரச்சனை சம்பந்தமாக அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய கருத்து என்ன அப்படின்றதையும் நாம் கேட்கலாம். இந்த திருமுருகன் பூண்டி பகுதியில் ஏறக்குறைய 25 நாட்களாக தண்ணீர் என்பது கிடைக்கவில்லை. இது சம்பந்தமாக பல அதிகாரிகளிடம் அவர்கள் நேரில் சென்றிருக்கிறாங்க, முறையிட்டிருக்கிறாங்க, எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. பல நாட்கள் பொறுத்திருந்து பார்த்து பார்த்து அந்த பகுதி மக்கள் ஜெயா பிளஸினுடைய உதவியை நாடியிருக்கிறார்கள். இந்த
இந்த விஷயம்தான் நண்பர்களே இப்பொழுதுக்கு இருக்கிறது. ஏனென்றால் நாமும் அந்த திருமுருகன் பூன்றி நகர்மன்ற தலைவர் குமார் அவர்களை தொடர்பு கொண்டோம். அவர் பல வாக்குறுதிகளை தேர்தல் சமயத்தில் கொடுத்தார். வெற்றி பெற்றது பிறகும் கூட மக்களை நேரடியாக செய்தியாளர்கள் முன்பே சந்தித்து அவர் இந்த பிரச்சனை தொடர்பாக வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்படும், அதில் உங்களுடைய பகுதியினுடைய பிரச்சனைகளை நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கனாலே போதும், நான் சரி செய்து வைப்பேன் என்ற வாக்குறுதி அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்படி ஒரு வாட்ஸ்அப் குழுவும் கிடைக்கவில்லை. அப்படி அவர் கொடுத்த எண்ணிலும் நாம் தொடர்பு கொண்டால் அவர் எடுப்பதும் கிடையாது. நம்முடைய செய்தியாளர்கள் அவரிடம் அணுகி கேட்டபொழுதும் அலட்சியமான பதிலை மட்டுமே அவர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி ஜெயா பிளஸ் மக்களாகிய உங்கள் முன்பாக இந்த பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு விரைவில் கிடைக்க வேண்டும் என்பதையே நாங்கள் விரும்புகின்றோம். திருப்பூர் மக்களினுடைய தாகம் விரைவில் தீர்க்கப்படுமா? அடுத்து நாளை மற்றொரு மக்கள் பிரச்சனையோடு உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியோடு.